ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கிய இந்திய பெண்மணிகள் அவர்களுள் ராணி ராசமணியைப் பற்றிய சுருக்கமான வரலாறு ராணி ராசமணி இவர் வங்காளத்தில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்தவர் வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகளிலிருந்தும் அவற்றை ஏற்று இந்திய பெண்மணிகளுள் தலை சிறந்தவராக திகழ்ந்தார் கண்ணன் திருவிளையாடல்களுக்கு பிருந்தாவனம் அமைந்தது அதுபோல உலக முய்ய வாழ்ந்து காட்டிய அவதார சிரேஷ்டர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரது லீலைகளுக்கு தட்சிணேஸ்வர காளி கோவிலை உருவாக்கி கொடுத்த பெருமை ராசமணியையே சாரும் உலக நோக்கில் காணும்போது ராணி ராசமணி இல்லையென்றால் தட்சிணேஸ்வர காளி கோவில் ஏது ராணி கட்டிய கோவிலில்தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பூஜாரியாக இருந்து கடும் தவம் ஏற்றினார் ராசமணியின் பெற்றோர் ஏழைகள் ராசமணி அழகிலும் பண்பிலும் சிறந்தவள் அதனால் ஒரு ஜமீன்தாரின் மகனான சந்திரதாஸ் அவரை மணந்தார் செல்வத்தில் திளைத்தாலும் அவளது எளிமையும் பக்தியும் மாறவில்லை திருமகள் வந்தது போல் புகுந்த வீட்டில் அவர் அடியெடுத்து வைத்தபின் செல்வம் மேலும் பெருகியது ராணியின் புத்தி கூர்மையையும் நிதானமாக தீர்மானித்து செயல்படும் திறனையும் உணர்ந்த அவர் கணவர் எல்லா முக்கிய காரியங்களிலும் அவரை கலந்தே முடிவெடுப்பார் அருள் பெற்ற இத்தம்பதியருக்கு நான்கு பெண்கள் பிறந்தார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ராஜ்சந்திரர் அகால மரணமடைந்தார் கணவரது மறைவுக்கு பின் ராணி எல்லா பொறுப்புகளையும் தாமே ஏற்று தமது மருமகன் மதுர்நாத் விஸ்வாஸ் உதவியுடன் மிக திறமையுடன் செயலாற்றினார் வல்லலான ராணியின் மனிதாபமான செயல்கள் பிரபலமாகின ராசமணி புனித யாத்திரையாக பல தளங்களுக்கு சென்றார் அவர் காலத்தில் யாத்திரை செய்வது அஞ்சத்தக்கதாகவும் பல இடையூறுகளை கொண்டதாகவும் இருந்தது அதில் பெற்ற அனுபவங்கள் அவருக்கு இறைவன் மீது மாறாத பற்றையும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஈடுபாட்டையும் உண்டாக்கின அவரது வாழ்வில் நடந்த சில சம்பவங்கள் அவரது தீரம் செயலாற்றல் நேர்மை பெருந்தன்மை ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பதைக் காணலாம் கங்கையில் மீன் பிடிப்பதற்கு மீனவர் மீது ஆங்கிலேயரின் கிழக்கிந்திய கம்பெனி கடும் வரியை சுமத்தியது மீனவர்களது வரி குறைப்பு வேண்டுதலுக்கு கம்பெனி செவிசாய்க்கவில்லை மீனவர்கள் ராசமணியின் உதவியை நாடினர் ராசமணி உடனே கங்கையின் ஒரு பகுதியை கம்பெனியிடமிருந்து குத்தகைக்கு எடுத்தார் பின்பு நதியின் குறுக்காக தடுப்புகள் அமைத்தார் இதனால் படகுகளும் கப்பல்களும் வந்து போக முடியாத நிலை ஏற்பட்டது அதிகாரிகள் உடனே ராணியிடம் நீங்கள் அமைத்துள்ள இந்த தடுப்புகளுக்கு ஏன் உங்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடாது என்று கேட்டார்கள் அதற்கு ராசமணி அளித்த சூடான பதில் இது படகு மற்றும் கப்பல்களின் தொடர்ந்த போக்குவரத்தால் குத்தகையில் எடுக்கப்பட்ட நீரில் மீன்கள் அவதிப்படுகின்றன அதனால் மீன்கள் பருவமடையும் முன்பே குஞ்சு பொறிக்கின்றன இதனால் மீன்வளம் குன்றி தம் மக்கள் வருவாய் இழக்கின்றனர் ராசமணியின் வாதத்திறமை அதிகாரிகளை சிந்திக்க வைத்தது அதனால் அவர் சொற்படி நடக்க வேண்டியதாயிற்று மீனவர்கள் வரி செலுத்தாமல் மீன் பிடிக்கலாம் என்று அறிவித்தனர் தன் திட்டம் ஈடேறியதைக் கண்ட ராணி பெருந்தன்மையுடன் தான் போட்ட தடுப்புகளை அகற்றினார் மற்றொரு சமயம் மது அருந்திய ஆங்கிலேய சிப்பாய்கள் சிலர் வருவோர் போவோரை துன்புறுத்தி வழிப்பறி செய்தனர் அதனை கண்ட ராணியின் காவலாள்கள் சிப்பாய்களை அடித்துவிட்டனர் அதை அறிந்த மற்ற சிப்பாய்களும் சேர்ந்து கொண்டு ராணியின் வீட்டில் நுழைந்து அடாவடித்தனம் செய்தார்கள் இதை அறிந்த ராணி தன் உறவினர்களை முதலில் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பினார் பின்னர் தமது ஸ்ரீ ரகுநாத் கோவிலுக்கு சேதம் ஏற்படுவதை தடுப்பதற்காக வாள் ஏந்தியபடி பூஜையறை வாசலில் நின்று காவல் புரிந்தார் அப்போது அங்கே வந்த ஆங்கிலேய உயர் அதிகாரியின் ஆணையால் சிப்பாய்கள் கலைந்து சென்றனர் ராசமணியின் பிற்கால வாழ்வில் ஒரு புதிய திருப்பம் அது அவரது முன்னேற்றத்திற்கு மட்டுமின்றி உலகமே உய்ய அடிகோலியது ராசமணி காசிக்கு புனித யாத்திரை செல்ல விரிவான ஏற்பாடுகளை செய்தார் புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு அன்னை காளி அவர் கனவில் தோன்றி யாத்திரையை கைவிட்டு கங்கை கரையில் தனக்கு ஒரு கோவிலை கட்டுமாறு உத்தரவிட்டார் காளியின் ஆணைப்படி ராசமணி கொல்கத்தாவிற்கு வடக்கே நான்கு மைல் தொலைவில் தட்சிணேஸ்வரத்தில் கோயில்களை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் எழுப்பினார் பல்வேறு இடையூறுகளை கடந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஸ்ரீ ராமகிருஷ்ணரது மூத்த அண்ணன் ராம்குமார் காளி கோவிலில் அர்ச்சகரானார் அவரது மறைவுக்கு பின் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அப்பொறுப்பை ஏற்றார் ஆழ்ந்த தியானத்தின் மூலம் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் விக்கிரகத்தில் அன்னை காளியையே கண்டார் கதாதர் என்று அன்று அழைக்கப்பட்ட ஆன்மீகத்தில் சிறந்த அவரை அர்ச்சகராக பெற்றது தமக்கு கிடைத்த பெரும் பெயராக ராசமணி கருதினார் ஒருநாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அன்னை காளி மீது பாடும்படி ராணி வேண்டினார் அதன்படி மெய்மறந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் பாடினார் அப்போது ராணி தேவியை பற்றி சிந்திக்காமல் நீதிமன்றத்தில் இருந்த அவரது ஒரு வழக்கை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தார் ஒரு கணத்தில் அதை உணர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் ராணியின் கன்னத்தில் அறைந்தே விட்டார் உடனே தன்னிலே திரும்பினார் ராணி ராணியின் ஆட்களுக்கு வந்ததே கோபம் ஆவேசத்துடன் அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை அணுகிய போது அவர்களை தடுத்தார் ராசமணி பிறகு குற்றம் தம்முடையதுதான் என்றும் அன்னை காளியே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மூலமாக தம்மை திருத்தி அருளியதாகவும் கூறினார் ராசமணி படிப்படியாக ராணி தமது பணிகளிலிருந்து விலகி எல்லா பொறுப்புகளையும் திறமை வாய்ந்த தமது மருமகன் மதுரநாதரிடம் ஒப்படைத்தார் ராணி பெரும்பாலான நேரத்தை இறை வழிபாட்டிற்காக தட்சிணேஸ்வர கோவிலில் கழித்தார் அன்னை காளியிடம் ஆழ்ந்த பற்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை ஆன்மீக வழிகாட்டியாக கொண்டது பல்வேறு இறை வழிபாடுகளில் ஈடுபாடு ஆகியவற்றால் அவரது வாழ்வு வளம் பெற்று ஒளிமயமானது அன்னையின் திருப்பெயரை ஓதியபடியே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் நாள் அவர் இறைவனடி எய்தினார்